இயேசுவை பிசாசு நாலு வகையில் சோதித்தான். அந்த சோதனைகள் பூரா நமக்கு உண்டு. அதுக்கு தான் அங்கே எக்ஸாம்பிள், அதையும் நம்ம பார்த்துருவோம். வசனத்தை காட்டி சோதனை பண்ணுவான். சோதனை பண்ணிவிட்டு அவன் சொல்லுவான், இந்த வசனத்தின்படி நீ தப்பு பண்ணுறீ. அவனுக்கு உடனடியே எடுத்து வசனத்துக்கு வசனம் பதில் கொடுக்கக்கூடாது. ரெண்டு விதமாக கேள்விகளை கேட்பாங்க. ஒருத்தர் உண்மையிலே புரியலைன்னு கேட்பாங்க, இன்னொன்று கேட்பாங்க ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமோ இல்லையோ. அப்படிப்பட்டவனு உடனே கண்டுபிடிக்கணும் பரிசேன். அவன் பேய், அவனுக்கு பதில் கொடுக்கக்கூடாது. அவனுக்கு பதில் கொடுக்கக்கூடாது. பேய் நம்மக்கிட்ட வந்து இயேசுவோட வசனத்தை கேட்டு பதில் கேட்க முயற்சி பண்ணோம். உங்களை வந்து உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு இல்லை, உங்களை அடிக்கணும்னு வரும். இயேசுவை வந்தான் தோற்று போனான். அடுத்தது அவருக்கு, உனக்கு நான் உங்களுக்கு நான் உலகத்தே உலக தரேன் அவ்வளோத்தையும் எனக்கு காலில் விழுங்க கேட்பான். பணத்தை கொடுத்து பார்ப்பான். அடுத்தது தேவனை பரீட்சை பார்க்க வைக்க முயற்சி பண்ணுவான். இப்போ இயேசு இந்த பரீட்சைகளை எப்படி வின் பண்ணார் அப்படிங்கிற வசனங்களை குயிக்காக பார்ப்போம். எபிரேயர் 4:15 எபிரேயர் நிருபக்காரன் வச்சு சொல்கிறாரு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். அவர் நமக்காக பரிதபிக்கிறதவன். அதனால் நம்ம ஒன்றும் பயப்படவே வேண்டாங்கிறான். மற்ற 4:1 இயேசப்பா சோதிக்கப்பட்டார். எப்படி சோதிக்கப்பட்டார் பாருங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்களே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இயேசு ஞானஸ்தானம் கெடுத்து அடுத்த வசனத்தில் சோதிக்கப்படுறது கொண்டு போயிட்டார். ஆமாம், கொண்டு சோதனையில் அவர் வந்து அவர் வெற்றி பெற்றார். இவரையர் 5:8 அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அப்போ பாடுகளை பண்ண பாடுகளோடு போகும் பொழுது என்ன கிடைக்குது? இயேசுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிதல். பாடுபடாதவனுக்கு இது வராது. ஆமாம், அவன் கல்லானாவே இருந்துகிட்டு இருப்பான். எபிரேயர் 2:18 ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படின்னா கரெக்டாக சோதனையில் உள்ள போகிற ஆளுக்கு இயேசப்ப கூடவே இருப்பார். மற்ற 28 என்ன சொல்லியிருக்கார், இதோ உலகத்தின்படி இந்த சகல நாட்களில் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். அவருடைய சித்தத்தின்படி சோதிக்கப்படுறவனை, விசுவாச சோதனையில் போகிறவனை பக்கத்தில் இருப்பார். வாழ்க்கை முழுக்க விசுவாச சோதனை பண்ணுவாரா? கிடையாது. ஒரு தடவை வென் பண்ணியாச்சுன்னா அது பத்திரமாட்டு தங்கும். அது அம்பாசடர் அடி பிசாச அடி பவர் கொடுத்துருவார். அந்த பிள்ளை ரிவர்ஸில் ஓடாது. சோதிக்கப்பட்ட பிள்ளை காசுக்காக ஏமாந்து ஓடிடாது. இந்த அந்த அசுத்தத்தில் மாட்டி ஓடிடாது. அது லைனில் வந்து நின்றுக்கிட்டே இருக்கும், ஓடாது. ஏன்னா இயேசுவை ரசித்த பிள்ளை அது. இயேசுவை ருசிச்ச பிள்ளை. இயேசு யாருன்னு தெரியும் இந்த பிள்ளைக்கு. ஓடாது. ஆமாம், அதனால் உதவி செய்ய அதுக்கு சொல்கிறாரு. சோதிக்கப்படுறவங்களுக்கெல்லாம் அவர் உதவி பண்ணுறார். வெளிப்படுத்தல் 2:10 நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரில் காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ பரணபரியந்த உண்மையார், அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அந்த காலம் முடிஞ்சது. லூக்கா 4:3 அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல் அப்பமாகும்படி செய்யும். அவன் டெஸ்ட் பண்ணுறான் வசனம். இந்த வசனத்துக்கு இவர் என்ன சொல்வார்னு அவர் போடா புண்ணாக்கு அப்படின்ட்டார். எனக்கு கீழ்ப்பிடிப்பா அப்படிங்கிறார். அவர் சொன்னார் போடா புண்ணாக்கு அப்படின்ட்டார். போடா புண்ணாக்கு மனுஷன் 4 அளவில் தேவனுடைய அவர் அந்த வசனத்தை சொன்னார். தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான், நீ உனக்கு நான் கீழ்ப்படிய முடியாது அப்படின்ட்டார். 5 பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை 1 அவருக்கு காண்பித்து கண்டிஷன் போடுறான். இவைகள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாக என்று சொன்னான். இப்போ இவனுக்கு சொன்னாரா, போடா புண்ணாக்குன்னு மறுபடி சொன்னார். போடா புண்ணாக்கணும்னு ஓடி போயிட்டான். அடுத்தது, அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பருகின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் இங்கிருந்து தாளா குதியும். தேவனை வந்து சங்கீதம் 99 பாதுகாப்பு ஏற இல்லையான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லி இவர்கிட்ட டெஸ்ட் பண்ணுறான். ஓடி போயிட்டான். அவன் தேவனாக கர்த்தரே பரீட்சை பாராதிருப்பாக அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஆமாம், அவனுக்கு கொடுத்த பதில், உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாக எழுதியிருக்குது அப்படின்னு சொன்னோன்னா ஓடிப்பிட்டான். அவன் சொன்னதுக்கு அவர் வந்து பதில் கொடுக்கலை. ஸோ இப்போ 4 அவர் சோதிக்கப்பட்டார். இயேசுவுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் அவ்வளோ பேருக்கும் இந்த சோதனைகள் உண்டு.
அத்தனை பேருக்கும் இந்த சோதனைகள் உண்டு. ஆமாம், அதாவது வசனத்தை, ஒரு வசனத்தை காமிச்சு, தப்பான வசனத்தை காமிச்சு அதுக்கு பதில் கொடுன்னு கேட்டு பார்ப்பான், நீ கீழ்படுகிறியா அப்படின்னு பார்ப்பான், பணம் கொடுத்து பார்ப்பான், வீடு ஆஃபர் பண்ணி பார்ப்பான், பணத்தை நிறைய அள்ளி கொடுத்து பார்ப்பான், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்து பார்ப்பான் நீ பணத்துக்கு. ஏன்னா லூக்கா 16:13 இயேசு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பணப்பை. ஸோ பிசாசோட ஒரு பெரிய பெரிய ஆயுதம் வந்து பணம். ரெண்டே ரெண்டு எஜமான் தான் உலகத்தில், ஒன்று இயேசு, இன்னொன்று பணம். லூக்கா 16:13 சொல்லிட்டாரு. நீங்கள் எஜமானன்னு பார்க்கும்போது உலகத்தில் ரெண்டே ரெண்டு எஜமானன் தான், கிளியராக இருந்துக்காங்க. நான் உங்களுக்கு அதில் போட்டு காமிச்சிருந்தேன், லூக்கா 16:13 இயேசப்பா அழகாக காமிச்சிட்டாரு, உலகத்தில் ரெண்டு எஜமான், ஒன்று இயேசு, இன்னொன்று பேய் கிடையாது, பேய்க்கு இன்னொரு பேர் வந்து பொருளாசை. எந்த ஊழியக்காரனும் ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், ஒருவனை அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். யூ கெனாட் சர்வ் காட் அண்ட் மேமன். இங்கே சொல்லலை யூ கெனாட் சர்வ் காட் அண்ட் கவர்மெண்ட்டுன்னு. இவங்க டப்புன்னு பண்ணுறாங்க, நீ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்க, அதை அவர் சொல்லலை. பண பிசாசு, ரெண்டே ரெண்டு தெய்வம், ரெண்டு தெய்வம் தான் உலகத்தில், ஒன்று இயேசு, இன்னொன்று பணப்பேன்னு சொல்லிட்டார், பேய்க்கு இன்னொரு பேர் பொருளாசைன்ட்டார். முடிதான், எல்லாத்தையும் சுற்றி பார்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து கடைசியில் ஒரே ஒரு பேர் தான், பொருளாசை அப்படின்னு. அப்போ அவன் கிளீனாக ஏசப்பாவுக்கு சொன்னால், எல்லா ராஜ்யங்களையும் காண்பித்து நீர் என் காலில் உழுந்து பணிந்துகள்டா உமக்கு எல்லாத்தையும் தந்ததுதான் அப்படின்னா. இப்படி தான் ஆஃபர் பண்ணுவான், இப்படி தான் ஆஃபர் பண்ணுவான், பணம் கொடுத்து பார்ப்பான். பணத்தில் விழுந்து போனவங்க அவுட்டு. இன்றைக்கி சர்ச்சு போகிறவங்கலாம் எதில் விழுந்திருக்காங்க? வானத்தின் பலகனி. நீங்கள் 10 கொடுத்தீங்கன்னா 100 கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க, 1000 மடங்கு உனக்கு ஆசீர்வாதம் வரணும்னு பொய் அடிக்கிறாங்க. அது அந்த உலக ஆசீர்வாதம் வரும்னு ஆண்டும் போகிறான். ஆமாம், 1 Corinthians 15:19 டொம்முன்னு அடிச்சிருக்கான் அப்போஸ்தலனாகிய பவுல், இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் இயேசுவை பின்பற்றி இயேசுவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் உங்களை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இங்கே இயேசு சொல்லியிருக்கார், எபேசியர் 5:5 பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனை சொல்லியிருக்கார், கிளியராக இருக்கு. அப்போது அவங்க போகிறது எனக்கு உலக ஆசீர்வாதத்தை இயேசப்பா கொடுப்பாருன்னு போகிறாங்க. அப்போ சர்ச்சுக்கு போகிற அத்தனை பேரும் பேய்கிட்ட விழுந்து கிடக்கிறாங்க, பணப்பேய்கிட்ட விழுந்து கிடக்கிறாங்க. சர்ச் கட்டட சபை இசிக்கோல்ட்டு மேமன், பொருளாசைங்கிற பேய், பேய் ஏன்னா தசமபாவம் காணிக்க வச்சு தான் அவங்க ஏமாத்துறாங்க, அதை நம்பி போகிறான். இவனும் அவனும் ஏமாத்துறான், இவனும் நம்பி போகிறான், எனக்கு உலக ஆசீர்வாதம் முடிஞ்சு போய் பேய்க்கு ஒளியக்காரங்க. ஸோ அவன் இவ்வளோ பெரிய வஞ்சனையை அவன் பண்ணியிருக்கான், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை ஏசப்பா வரிசையை 1 by 1 அவருக்கு நடந்த அந்த அந்த சோதனையை வச்சு அவர் காமிச்சிருக்காரு நமக்கு, இப்படி தான் சோதனை இருக்குன்னு காமிச்சிருக்காரு. ஆனாலும் ஜனங்களை ஏமாந்து போகிறாங்க, அதை நம்ம என்னத்தை சொல்கிறது, ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும்.